உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அது எப்படிங்க ஐயா? என் மூத்த பொண்ணுக்கு தானே கல்யாணம், என் ரெண்டாவது பொண்ணுக்கு நான் இன்னும் மாப்பிள்ளையே பார்க்கலையே. ஜாதகம் அப்படிதாமா சொல்லுது? அது மட்டும் இல்லம்மா, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல ஒரு அசம்பாவிதம் கண்டிப்பா நடக்கும். என் மூத்த பொண்ணுக்கு தானே கல்யாணம், நான் ஒண்ணு நினைச்சு வந்தா நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே. மனுஷன் என்ன வேணாலும் நினைக்கலாமா, ஆனா தெய்வம் வேற ஒன்னு நினைச்சா யாரால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எங்க ஐஸ் கல்யாணத்துக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும்ல, அது சும்மா ஒரு முறைக்காக செய்யாம அவளுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளா வாங்கி தரணுங்க. அம்மா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க உங்களை தானே கேக்குறேன், நான் பேசுறது காதல விழுதா? என்ன சொன்ன? நான் பேசுறது காதல விழுதா இல்லையா? பக்கத்துல ஒருத்தி பேசுறது கூட காதல கேட்காம அப்படி என்ன யோசனை சார் இருக்கு? அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஸ்வேதா. இல்லையே, நானும் கிளம்பினதுல இருந்து பாக்குறேன், ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க. விஜய் ஒரு பொண்ணுக்காக விஷம் குடிச்சாரு தெரியுமா? அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா உனக்கு? அந்த பொண்ணு என் தங்கச்சி ஐஸ்வர்யா. விக்ரம் சொல்லும் போது எனக்கும் அப்படிதான் இருந்தது ஸ்வேதா. ஐசு, மகா, சுபா, விக்ரம், விஜய் இவங்க எல்லாரும் அசோக் கூட சேர்ந்து ஒரு பெரிய டிராமாவே பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? டிராமாவா? யோ, இப்ப என்னங்க பண்றது? இதுல இப்ப பிரச்சனையா இருக்கதே அசோக் தான், அவன் தான் டபுள் கேம் ஆடுறான். இதுல விக்ரம் ரொம்ப தெளிவா ஃபீல் பண்ணாலும் அவரே கண்டுபிடிச்சாலும் மத்தவங்க யாரும் அவரை நம்ப மாட்டேன்றாங்க. சோ இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் முடியறதுக்கு நாமளும் கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாங்க, நிச்சயம் செய்யணும். ஆனா அந்த பக்கம் உங்க தங்கச்சி விஜய நினைச்சிட்டு இருக்காளேங்க. ஆமா, நானும் அதை யோசிச்சேன், அபிகிட்டையும் பேசணும். ஆனா அவகிட்ட எப்படி இத பத்தி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சரி, அந்த கவலையை நீங்க விடுங்க, அபிகிட்ட நான் சமயம் பார்த்து பேசி புரிய வைக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். போதும் போதும், இப்படி ஐசெல்லாம் வச்சது போதும், ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. நடக்க போறது ஒரு கல்யாணம் இல்ல, ரெண்டு கல்யாணம். மனுஷன் என்ன வேணாலும் நினைக்கலாமா, ஆனா தெய்வம் வேற ஒண்ணு நினைச்சா யாரால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஆமா, உங்க ரெண்டாவது பொண்ணுக்கும் மொத பொண்ணுக்கும் ஒரே நேரத்துல ஒரே மேடையில கல்யாணம் நடக்குன்னு ஜாதகம் சொல்லுது.
டாக்டர், எனக்கு என்ன பிரச்சனை? உங்க கூட யாரும் வரலையாமா? இல்ல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீங்க வீட்டுக்கு போய் உங்க ஹஸ்பண்ட் இல்லனா பசங்க யாரையாவது கூட்டுவாங்க. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எதா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க. இல்லம்மா, அது சரியா வராது. நீங்க வீட்டுக்கு போய் யாரையாவது கூட்டுவாங்க. டாக்டர், இன்னும் ஒரு வாரத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம். இப்ப போய் என் உடம்புக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னா எல்லாருமே ரொம்ப பயந்துருவாங்க. அதனாலதான் நானே யாருக்கும் தெரியாம வந்தேன். பிளீஸ் டாக்டர், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்டயும் சொல்லுங்க. சரி, சொல்றேன். ரொம்ப கவலைப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, சரி பண்ணிடலாம். உங்களுக்கு இப்ப வந்திருக்கிறது மைல்ட் ஹார்ட் அட்டாக். அழாதீங்கம்மா, ஃப்ரீயா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. மைல்ட் அட்டாக் தான், இனிமே கவனமா இருந்தா அடுத்த லெவலுக்கு போகாம பாத்துக்கலாம். பாத்துக்கலாம், நான் சில மெடிசன்ஸ்ல எழுதி தரேன், அதை ரெகுலரா எடுத்துக்கங்க. உங்க பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுல சொல்லிட்டு என்ன வந்து பாருங்க. மனசு கவலை இல்லாம சந்தோஷமா வச்சுக்கங்க. ஏனா நீங்க கவலைப்பட்டா அது உங்க இதயத்தை பாதிக்கும். ஆமாமா, என்ன இவ்வளவு நேரம் ஏன் ஜோதியக்காவை காணோம்? தெரியலக்கா, காஃபி போட்டுட்டு வரேன்னு போச்சு. அதுக்கு இவ்வளவு நேரமா? இருங்க, நான் உள்ள போய் பாத்துட்டு சீக்கிரம் போய் பாத்துட்டு இவ்வளவு நேரமா? அதான். நீங்க அக்கா கிச்சன்லயும் இல்லையே. நம்ம எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஜோதி அக்கா எங்க போச்சு? தெரியலையே. அதோ வந்துட்டாங்களே. என்னக்கா வீட்டுக்குள்ள இருந்த திடீர்னு வெளிய போயிட்ட? காபி தருவே தருவேன்னு உட்கார்ந்திருக்கோம், நீ எங்கக்கா போயிட்டு வர? அது ஒண்ணும் இல்ல, கடையில சாமான் வாங்கும்போது டீ தூளும் காபி தூளும் வாங்கின மாதிரி பில்லுல இருந்துச்சு. நானும் காசு கொடுத்துட்டேன், ஆனா உள்ள போய் பாலை கொதிக்க வச்சுட்டு பார்த்தா ரெண்டுமே இல்ல. அதான் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு போனேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.